ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் அண்ட் வெயிட் கெயின் பற்றி அன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ என்னோட வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ வாங்க ஜிம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் வெயிட் ரெடியூஸ் ப்ளஸ் வந்துட்டு இது ரெண்டுத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் அண்ட் வெயிட் டிக்ரீஸ். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் எவ்வளோ கலோரிஸை பேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா உங்களுடைய வெயிட் ரெடியூஸ். ஸோ வெயிட் இன்க்ரீஸுங்கிறது நீங்கள் எவ்வளோ கலோரிஸ் இன்டேக் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸை. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெய்லி ஜிம் போகிறீங்க, அதில் எனக்கு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நீங்கள் ஜிம் போவீங்க, ப்ளஸ் வந்துட்டு வெயிட் ரெடியூஸ் ஆகணும் நீங்கள் ஜிம் போவீங்க, கரெக்டாக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கலோரிஸ் இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தியான கலோரிஸ் நீங்கள் வந்துட்டு பேர்ன் பண்ணணும், கரெக்டாக. ஸோ அப்படின்னா தான் உங்கள் உடம்புல ஜாஸ்தி கலோரிஸ் பேர்ன் ஆக உங்களுடைய வெயிட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் இப்போ நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் அதாவது கலோரிஸ் பேர்ன் பண்ணுறத விட கலோரிஸ் இன்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியாகவே இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெயிட் ரெடியூஸுக்கு வந்துட்டு நான் என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்க கலோரிஸில் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த எல்லாருமே சொல்லுவாங்க சப்பாத்தி எடுத்துக்கோ, கொஞ்சமாக வந்துட்டு ரைஸ் எடுத்துக்கோ, அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக இந்த ப்ரோட்டீன் ஷேக் சாப்பிட்டு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்களே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது உங்களுடைய நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கலோரிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன ஃபுட்டு அப்படிங்கிறத நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு சொல்லித்தரும், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வாழைப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கலோரிஸ் இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதே மாதிரி சேம் 110 கலோரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டரில். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வாழைப்பழம் ஒரு டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு வந்து 200 கலோரிஸ் எடுத்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னொன்று, இப்போ பேரிச்சம்பளத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலோரிஸ் நிறையா இருக்குது, அதுக்கு நம்ம 4 பேரிச்சம்பளம் சாப்பிட்டா நம்மளோட வயிறு வந்து அடங்கிடாது. அதே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு உங்களுடைய எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது. அதிகமான குவான்டிட்டியில் லெஸ் கலோரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசியும் அடங்கிடும், ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு கலோரிஸை கம்மியாக வந்துட்டு கன்சியூம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் கலோரிஸை ஜாஸ்தியாக பேர்ன் பண்ணுவீங்க, அப்போ வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு வெயிட் ரெடியூஸ் ஆயிருவீங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டில் வந்துட்டு அதாவது லெஸ் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறையா கலோரிஸ் இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ரைஸ் சாப்பிட்றது, அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பீனட் பட்டர் பேரிச்சம்பளம் இந்த மாதிரி கலோரிஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் பசியும் அடங்கிடும். அட் த சேம் டைம் நீங்கள் கலோரிஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு உங்களுக்கு பேர்ன் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும், ஏன்னா உங்களோட கலோரிஸ் இன்டேக் ஜாஸ்தியாக இருக்குது, உங்களோட கலோரிஸ் பேர்ன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்படி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது வெயிட் டிக்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறக்கூடிய ஒரு இது. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு ஜிம்முக்கு போனாலும் சரி இல்லை எங்கே போனாலும் சரி அங்கே வந்துட்டு உங்களை இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாகிடும், ஒரு 30 டேஸ் சேலஞ்சு இந்த கீட்டோ சேலஞ்சு அது இதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிங்க எவ்வளோ கலோரிஸ் இன்டேக்கு எவ்வளோ கலோரிஸ் உங்களுடைய பேர்னிங், இந்த ரெண்டுத்தையுமே மட்டும் நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வெயிட் கெய்னிங் இல்லை உங்களுடைய வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் லாஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் ப்ளஸ் வந்துட்டு யாரெல்லாம் வெயிட் கெயின் பண்ணணும் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காலோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் டெய்லி வந்துட்டு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் வந்துட்டு ரொம்ப மேண்டேட்ரி, அது நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். நீங்கள் ஒரு சின்ன வாக்கிங் பண்ணால் கூட வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஜிம் பண்ணலாம், ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்க முடியாதுனாலும் ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு பாடியை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்க நம்ம ட்ரை பண்ணலாம். பாய்.